அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 11 மற்றும் 12 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாமுகளுக்குமே பயன்படக்கூடிய வகையில் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாகவும் இது எடுக்கப்படுகிறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹிமாச்சலத்தில் தேர்தல் நடந்து டிசம்பர் 8 வந்து வாக்கு எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு இப்போ ஹிமாச்சலினுடைய முதல்வராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ சுக்விந்தர் சிங் சுக்கு. இப்போ யார் அப்படின்னா சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படின்றவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முகேஷ் அக்னிகோத்ரி அப்படின்றவர் என்ன அப்படின்னா துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படின்றவர் முதலமைச்சராகவும், முகேஷ் அக்னிகோத்ரி அப்படின்றவர் துணை முதலமைச்சராகவும் வந்து தேர்ந்தெடுத்தப்பட்டிருக்காரு. இந்த ராஜேந்திர விஸ்வநாத அர்லேக்கர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, இந்த ஹிமாச்சல் மாநிலத்தினுடைய ஆளுநர். ஓகேங்களா? இவர் தான் வந்துட்டு பதவி பிரமாணத்தை வந்து செஞ்சு வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அது இதில் என்ன அப்படின்னா, ஹிமாச்சலில் வந்து மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளது அப்படின்னா 68 தொகுதிகள் உள்ளது நம்மளுக்கு தெரியும். அதில் காங்கிரஸ் வந்து 40 வெற்றி பெற்று இப்போ வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னா, 1985 காலகட்டத்திலிருந்து இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு கட்சி வந்து கண்டினியூஸாக 2 வெற்றி பெற்றதே கிடையாது அப்படின்றது இப்போயும் தொடர்ந்துருக்கு. இந்த இவர் வந்து எத்தனையாவது சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படின்றவர், இது 15வது முதல்வர், ஹிமாச்சலினுடைய 15வது முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு குஜராத்லேயும் வந்துட்டு நடந்துருச்சு, நம்ம பார்த்தோம். குஜராத்தில் இப்போ யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா, சுரேந்திர பட்டேல் அப்படின்றவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. குஜராத்தில் 182 தொகுதிகள் இருக்குது, அதில் 106 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 52 மாற்றிங்க, 56 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த குஜராத்தினுடைய பூபேந்திர பட்டேல் அப்படின்றவர் 2வது முறையாக முதலமைச்சராகிறாரு. குஜராத்தினுடைய எத்தனாவது முதலமைச்சர் அப்படின்னு கேட்டால் 18வது முறைச்சர். இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் ஆச்சாரிய தேவவ்ரத், குஜராத்தினுடைய ஆளுநர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 100 கொண்டாடிய தெற்கு ரயில்வே தலைமையகம் அப்படின்றது என்னது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ சென்னை சென்ட்ரல் தான். இது என்ன சொல்லுவாங்க, சவுத்தன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சவுத்தன் ரயில்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து 100 கொண்டாடிருக்காங்க. 100 ஆயிடுச்சாம திறந்து அப்படின்றது பாருங்கள். எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922 டிசம்பர் 11 தான் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. 100 ஆயிருக்கு. அப்போதைய மெட்ராஸினுடைய இதில் டீட்டெயில் பாருங்கள். அப்போதைய மெட்ராஸ் மாகாண ஆளுநரினுடைய மனைவி, ஓகேங்களா, ஆளுநருடைய மனைவி தி லேடி வெலிங்டன் அப்படின்றவர் தான் வந்துட்டு இதை வந்துட்டு அப்போதைக்கு தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னு கேட்டால், மெட்ராஸ் மாகாண ஆளுநர் மனைவியார் தி லேடி வெலிங்டன் அப்படின்றவர். இந்த கட்டடத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா, என் கிரேசன் அப்படின்றவர் தான் அதை வடிவமைச்சதாக சொல்லப்படுகிறது. அதற்கு எப்போது அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அப்படின்னா, 1915 பிப்ரவரி 8 அப்போதைய மெட்ராஸ் ஆளுநர் இருந்த பென்ட்லெண்ட் அப்படின்றவங்க தான் அடிக்கல் நாட்டியிருந்தாங்க, அப்போதைய மெட்ராஸினுடைய ஆளுநர். 1915 ஓகேங்களா, 22 வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு, ஆனால் வந்து 15 அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இது எந்த வகை கட்டடக்கலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, திராவிட இந்தோ சாரணிக் வகை அப்படின்ற ஒரு கட்டடக்கலை வகையை வந்து சார்ந்தது தான் இது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மகாகவி பாரதியார்னு எத்தனையாவது பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 141வது பிறந்தநாள் விழா தான் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதில் என்ன அப்படின்னா, வாரணாசியில் வந்து புனரமைக்கப்பட்ட பாரதியார் இல்லம் வந்துட்டு, பாரதியார் இல்லம் மற்றும் மார்பளவு அவருடைய சிலை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சப்படி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, வாரணாசி எங்கே இருக்குது, யூபியில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். விவசாயிகளுக்கு வந்துட்டு பேரிடர் இழப்பாக 5 எத்தனை கோடிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 4745 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 5வது கொஸ்டின் பாருங்கள். நாகபுரி முதல் எந்த நகர் இடையே சமுருத்தி அதிவிரைவு விரைவு சாலை வந்து முதற்கட்டம் வந்துட்டு தொடங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ மும்பை. நாகபுரியிலேருந்து மும்பை அப்படின்ற நகருக்கு தான் சமுருத்தி அப்படின்ற அதிவிரைவு விரைவு சாலை முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கென 55,000 கோடி செலவு செய்யப்பட்ட சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இதில் நிறையா ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாகபுரியில் இருந்து நாகபுரி முதல் வந்து கிளாஸ்க்குள்ள அது வந்து பிலாஸ்பூர் அப்படின்னு பார்த்தீங்க, பிலாஸ்பூர். ஓகேங்களா? நாகபுரியிலேருந்து
பி வரும் பிலாஸ்பூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையும் முதல்வர் சாரி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா 8,650 கோடி செலவில் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நாகபுரியில் 1,575 கோடியில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 1,575 கோடியில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் திறந்துப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாகபுரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கட்ட மெட்ரோ ரயிலுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குது நாகபுரி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் இருக்குது. நம்ம இப்போ 2 நாள் முன்னாடி கின்னஸ் சாதனை வாங்கிருச்சு. இரட்டை பாலத்தில் வந்துட்டு நீளமான இரட்டை பாலத்தில் கின்னஸ் ஆங்குது. இங்கே தான் நாகபுரி தான். எவ்வளோ கிலோமீட்டர், 3.14 கிலோமீட்டர் நீளமுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அதன் அடிப்படையில் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்தது 6வது கொஸ்டின். 9வது சர்வதேச ஆயுர்வேத மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோவாவில் தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது சர்வதேச ஆயுர்வேத மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா கோவாவில் தான் நடைபெறுகிறது. ஓகேங்களா. இதற்கான எத்தனை நாடுகள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 நாடுகள் பங்கேற்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா தேசிய யுனானி மருத்துவ மையம் எங்கே இருக்குது அப்படின்னா காசிதாபாத் அப்படின்னு ஒரு டீட்டெயிலும், தேசிய ஹோமியோபதி மையம் அப்படின்றது டெல்லியிலேயும் இருக்கிறதாக வந்துட்டு ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆயுஷ் அப்படின்ற துறை மூலமாக 8 ஆண்டுகளில் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பதிலிருந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் பதவியேற்கும்போது 2014 வந்து 20,000 கோடியாக இருந்தது, இப்போ 1,5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. ஓகே. 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னா வடக்கு கோவாவில் நோவா அப்படின்ற ஒரு பகுதியில், ஓகேங்களா, நோவா அப்படின்ற பகுதியில் நோவா கிடையாதுங்க, என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, மோபா அப்படின்ற பகுதி. ஓகேங்களா. வடக்கு கோவாவில் மோபா அப்படின்ற பகுதியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை யார் தொடங்கி வச்சா, வடக்கு கோவா பகுதியில் மோபா அப்படின்ற பகுதியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை யார் தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னு தொடங்கினோம்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து இதனுடைய முதல் கட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதற்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா மனோகர் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான அடிக்கலப்பு நாட்டப்பட்டுச்சு அப்படின்னா 2016 மனோகர் சர்வதேச விமான நிலையம் அடிக்கலப்பு நாட்டப்பட்டுச்சு அப்படின்னா 2016. ஓகே. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக யார் பதவியேற்றிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் சி தீபாங்கர் தத்தா. யார்? தீபாங்கர் தத்தா அப்படின்றத பதவியேற்றிருக்காரு. இந்த டி வந்தர் சுட்டியார். 50வது தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய 50வது தலைமை நீதிபதி வேறு, நீதிபதி வேறு, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. மொத்த நீதிபதிகள் வந்து கிட்டத்தட்ட 27 பேர் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த 27 இவர் ஒருத்தராக தான் தீபாங்கர் தத்தா பதவியேற்றிருக்காரு. ஆனால் தலைமை நீதிபதி ஒருத்தர் தான் இருப்பார், அவர் டி ஒய் சந்திரசூட். அவர் வந்து 50வது நீதிபதியாக இப்பொழுது இருக்கார். இந்த டியூயூ லலித் அப்படின்றவர் யார் அப்படின்னா 49வது நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் இந்த டி ராஜா அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கார். ஓகேங்களா, புரிஞ்சு வச்சுங்க இதெல்லாம். அதே மாதிரி இந்த தீபாங்கர் தத்தா அப்படின்றது மும்பை உயர் நீதிமன்றத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது 9வது கொஸ்டின், G20 முதலாவது நிதிசார் கூட்டம். இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. இப்போ G20 வந்து என்ன அப்படின்னா இந்தியா வந்து தலைமை பொறுப்பு December 1 ஏற்றிருக்காங்க, நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இதில் என்ன அப்படின்னா இப்போ கூட்டங்களாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த 1 இயருக்கு இந்தியா தான் வந்து தலைமை பொறுப்பு. அதில் வந்து ஒவ்வொரு கூட்டமும் G20 சார்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக G20 ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா கூட்டங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க போடுறாங்க, ஸோ அந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு பேர்கள் வந்து சூட்டப்படுகிறது. அதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. G20 முதலாவது நிதிசார் கூட்டம் எங்கு நடைபெறப்போகிறதாக வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பெங்களூரில் நடைபெறப்போகிறதா சொல்கிறாங்க நிதிசார் கூட்டம். ஓகேங்களா. நிதிசார் கூட்டம் எங்கே நடைபெறப்போகுது பெங்களூரில் எப்போ அப்படின்னா December 13. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் December 5 அனைத்து கட்சி கூட்டம் வந்துட்டு நடைபெற்றதை நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்தோம் அனைத்து மாநில ஆளுநர்களினுடைய கூட்டம் நடைபெற்றதாகவும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டம் எங்கே நடந்துச்சு, ராஜஸ்தானில் இருக்க உதய்பூர் அப்படின்ற இடத்துல நடைபெற்றுச்சு. இப்போ வந்து நிதிசார் கூட்டம், முதல் நிதிசார் கூட்டம் அப்படின்றது பெங்களூரில் வந்து நடைபெறுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நிதிசார் கூட்டங்கள் அடுத்த ஆண்டுக்கு முடியறக்குள்ள 40 கூட்டங்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரே ஒரு G20 கூட்டம் தான் நடைபெறும், அது வந்து டெல்லியில் நடைபெறும். அது அனைத்து நாடுகளும் வந்து அந்த 20 நாடுகளும் பங்கேற்பாங்க. இது வந்து அதற்கான ஒரு திட்டமிடுதல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மொத்த G20 நாடுகளுடைய மொத்த GDP எவ்வளோ இருக்கும், 85%, உலக வர்த்தகம் எவ்வளோ அப்படின்னா 75%. அந்த நாடுகள் வந்துட்டு மக்கள் தொகையில் 2/3 G20 கண்ட்ரிஸ் இருக்கவங்க தான். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே. இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் மறுபடியும் முதலிடம் பெற்றுள்ள
நாடு எது? ரஷ்யா தான். இது எத்தனையாவது முறையாக இந்த ரஷ்யா வந்து இரண்டாம் இடம் வகிக்கிறாங்க அப்படின்னா, கண்டினியூஸாக இரண்டாவது மாதம் வந்து வகிக்கிறாங்க. சவுதி அரேபியா பின்னுக்கு தள்ளி மீண்டும் இரண்டாவது முறையாக அவங்க வந்துட்டு முதலிடத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, நபார்டு வங்கியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கா, நபார்டு வங்கியினுடைய புதிய தலைவராக யார் பொறுப்பேற்றிருக்கா அப்படின்னா, கே வி ஷாகி. நபார்டு வங்கியினுடைய புதிய தலைவராக யார் பொறுப்பேற்றிருக்கா? கே வி ஷாகி. இந்த நபார்டு அப்படின்றதுனுடைய அப்சர்வேஷன் பார்த்து வச்சுங்க, கேட்டிருக்காங்க. நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, மும்பை. எல்லாருமே டெல்லி தான் போடுவோம். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுங்க. இதில் அப்சர்வேஷன், நேஷனல் பேங்க் ஆஃப் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து நபார்டு வங்கி வந்து 1982 காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது, அல்லது 1981. இது ரெண்டில் எந்த ஆண்டுன்னு டெஃபினட் ஷோராக தெரில, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, அடுத்த, இந்திய மொழிகள் தினமாக யாரின் பிறந்தநாள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, பாரதியாரினுடைய பிறந்தநாள் தான் கொண்டாடப்படுகிறது. எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும், டிசம்பர் 11 அவர் பிறந்தநாள், பாரதியாரினுடைய பிறந்தநாள் தான் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது, சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, டிசம்பர் 11, மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்வதேச மலைகள் தினம் அப்படின்றது டிசம்பர் 11, மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதற்கான தீம் என்ன, கருப்பொருள் என்னென்னா, உமன் மூவ் மவுண்டைன், உமன் மூவ் மவுண்டைன் அப்படின்றத அதனுடைய தீம் அப்படின்றாங்க. இது எப்போ இருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, டிசம்பர் 11, 2003 காலகட்டத்திலேருந்து இது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஆளுநரோட நியமனத்தை பற்றி ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆளுநரோட நியமனம் பற்றி கூறும் ஆர்டிக்கல் எப்போ அப்படின்னா, 157 ஆர்டிக்கல், 157. இது எதற்காக அப்படின்னா, மாநிலங்களவையில் ஆளுநரோட நியமனத்தை பற்றி ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா, பி வில்சன். இவர் யாருன்னா, திமுகவினுடைய ஒரு உறுப்பினர். ஓகேங்களா? அதே மாதிரி, நிலவுக்கு வந்து விண்வெளி ஆய்வுக்களத்தை வந்து ஜப்பான் அனுப்புகிறது. ஆக்சுவலாக ஜப்பான் வந்து எங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா மாகாணம் அப்படின்ற இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அப்படின்ற ராக்கெட்டில் தான் வந்து அனுப்புறாங்க. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் வந்து யுஏஇ நாட்டினுடைய லூனார் ரோவார் வாகனமும் ஜப்பானுடைய ஒரு ரோபோவும் வந்துட்டு அதில் பயணிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஜப்பானினுடைய ரோபோவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ரசித் அப்படின்ற பேர் தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, மூக்கு வழியாக செலுத்தும் கொரோனா மருந்து நம்மளுக்கு தெரியும், இந்தியாவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ பாரத் பயோடெக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மூக்கு வழியாக ஒரு கொரோனா மருந்து செலுத்துகிறாங்களே, அதுக்கும் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வேக்சின் போடும்போது ஒரு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு தருவாங்க வேக்சினேட்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மூக்கு வழியாக செலுத்தக்கூடிய இதற்கும் வந்துட்டு ஒரு வேக்சினேட்டட் சர்டிஃபிகேட் வரணும், அதுக்கு வந்துட்டு கோவின் அப்படின்ற அந்த ஆப்பில் வந்துட்டு இந்த இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாரத் பயோடெக் வந்துட்டு ஒரு சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவிற்கு என்ன அப்படின்னா, பொருளாதார தடை வந்து விதிச்சிருக்காங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஓஸ்ட்ரா கணக்கு அப்படின்றத பற்றி ஒரு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்றது ஓஸ்ட்ரா கணக்கு அப்படின்றது திடீர்னு ஏதாவது கூட்டுரு காரணத்தில் கேட்டலாம். ஸோ அதனால் அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அது மட்டு போதுமானது. ஓகேங்களா? ஓஸ்ட்ரா கணக்கு என்பது என்ன அப்படின்னா, ஒரு வங்கிக்காக மற்றொரு வங்கியில் கணக்கு தொடங்கி நடத்துவதாகும். ஒரு வங்கிக்காக மற்றொரு வங்கியில் வந்து கணக்கு தொடங்கி நடத்துவதான் ஓஸ்ட்ரா கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இந்தியாவில் வந்து 11 இந்திய வங்கிகளை 18 ஓஸ்ட்ரா ரூபாய் கணக்கில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி முடிஞ்சு ஒரு தடவை ரிவிஷன் நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? இமாச்சலினுடைய முதல்வர் யார்? சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படின்றவர். துணை முதலமைச்சர் முகேஷ் அக்னிஹோத்ரி. இந்த ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அப்படின்றவர் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். 68 தொகுதியில் 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ். ஓகேங்களா? 1985 மாறி மாறி தான் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. இது 15வதுனுடைய முதல்வர். குஜராத்தில் பூபேந்திர பட்டேல் வந்து முதலமைச்சராக இருக்கார். 182 தொகுதியில் 156 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு இரண்டாவது முறையாக. மொத்தத்துக்கு எவ்வளோ அப்படின்னா, 18வது முதலமைச்சர். ஆச்சாரிய தேவர் இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். நூற்றாண்டு கொண்டாடிய தெற்கு ரயில்வே தலைமையகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சென்ட்ரல் தான். இது 1922 டிசம்பர் 11 தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அப்போதைக்கு யார் திறந்து வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மாநாளுடைய மனைவி தி லேடி வெல்லிங்டன் அப்படின்றவங்க. இதை வடிவமைத்தவர் யாருன்னா, என் கிரேசன் அப்படின்றவர் வடிவமைச்சார். இது வந்து எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அப்படின்னா, 1915 பிப்ரவரி 8 அப்போதைய மெட்ராஸ் ஆளுநர் பென்ட்லேண்ட் அப்படின்றவர். இது எந்த வகை கட்டடக்கலை அப்படின்னா, திராவிட இந்தோ சாரணிக் வகையை சார்ந்தது. மகாகவி பாரதியார் எத்தனையாவது பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 141வது பிறந்த நாள் தான். வாரணாசியில் புனரமைக்கப்பட்ட பாரதியார் இல்லை மட்டும் மார்பளவு சிலையை வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்கதாக சொல்லப்படுகிறது. விவசாயிகளுக்கு பேரிடர்களுக்காக 5 ஆண்டுகளில் எத்தனை கோடி தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, 4745 கோடி. நாகபுரி முதல் எந்த நகரிடையே சமுருத்தி அதிவிரைவு சாலை வந்து முதற்கட்டமாக தொடங்கப்பட்டிருக்குன்னா, மும்பை. இது வந்து 55,000 கோடி செலவில் வந்து தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி நாகபுரி
முதல் வந்து பிலாஸ்பூர் இடையேன வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. 8,650 கோடிகளில் நாகபுரியில் 1,575 கோடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அது 2ஆம் கட்ட பெட்ரோலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 9வது சர்வதேச ஆயுஷ் மாநாடு ஆயுர்வேத மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா கோவாவில் 50 நாடுகள் பங்கேற்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தேசிய யுனானி மருத்துவ மையம் காசிதாபாத்தில் இருக்கிறதாகவும் தேசிய ஹோமியோபதி மையம் டெல்லியில் இருக்கிறதாகவும் ஆயுஷ் சார்பில் கடந்த 8 ஆண்டுகளில் 20,000 கோடி முதலீடுல இருந்தது 1.5 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வடக்கு கோவா பகுதியில் உள்ள மோபா பகுதியில் உள்ள சர்வதேச விமானத்தை திறந்து வச்சார் மோடி. மனோகர் சர்வதேச விமானம் பேர் வச்சிருக்காங்க. அடிக்கல் 2016 நாட்டப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக யார் பதவியேற்றிருக்காங்க, தீபாங்கர் தத்தா. டி ஒய் சந்திரசூட் தான் இப்பொழுதே தலைமை நீதிபதியாக இருக்கார். மும்பையில் தான் இவர் வந்து இருந்திருக்காரு. G20 முதலாவது நிதிசார் கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. பெங்களூரில் December 13, December 5 அனைத்து கட்சி கூட்டம் ஆல்ரெடி நடைபெறுச்சு. 40 கூட்டங்கள் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முதலிடத்தில் ரஷ்யா தான் மீண்டும் உள்ளது. கண்டினியூஸாக 2வது நபார்டு வங்கியினுடைய புதிய தலைவர் யார்னா KV ஷாகி அப்படின்றவர். நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதோடது ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. இந்திய மொழிகள் தினமாக யாரின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறதுனா December 11 பாரதியார். சர்வதேச மலைகள் தினம் December 11. தீம் வந்து உமன் மூவ் மவுண்டைன் அப்படின்றது. இது எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா December 11, 2003 எக்ஸ்ட்ரா வந்து ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் அரசமைப்பு Article 157. மாநிலங்களவையில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. P. Wilson. நிலவுக்கு விண்வெளி ஆய்வுக்களம் ஜப்பான் அனுப்பியிருக்கு. அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா மாகாணம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அப்படின்ற ராக்கெட். இதில் வந்து UAE-னுடைய லூனார் ரோவார் வாகனம் ஜப்பானுடைய ரோபோவும் அனுப்பப்படுகிறது. அது இது வந்து ரசீத் அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்கு வழியாக செலுத்தும் கொரோனா மருந்து இந்தியாவிற்கும் அனுமதி செய்யப்பட்டிருக்கு. பாரத் பயோடெக் அதுக்கும் வந்துட்டு அந்த வேக்சினேட்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யாவிற்கு பொருளாதார தெரிவித்துள்ளது ஒரு டீட்டெயிலு. ஓஸ்ட்ரா கணக்கு என்பது ஒரு வங்கிக்காக மற்றொரு வங்கியில் கணக்கு தொடங்கி நடத்துவதாகவும் 11 இந்திய வங்கிகள் 18 ஓஸ்ட்ரா ரூபாய் கணக்கில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு RBI வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ ஆழமாகவும் டெப்த்தாக எடுத்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள வகையில் நிறையா வீடியோஸ் வந்திருக்கும். நம்ம இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் தமிழுக்காக வந்துட்டு இயல்பை இயலாக வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்கும். நான் நோட்ஸ் வந்து 95+ அடிக்கக்கூடிய வகையில் புக் இல்லாமல் அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2012-22 வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 2 மெயின் சீரியஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, 1 பை 1 நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.